ஹலோ கைஸ், மைன்கிராஃப்ட் பார்ட் 16ல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜர் ட்ரேடிங் ஹாலை கட்டியிருப்போம், அதை பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நெதரைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரஸையும் கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெதர்லேயே தான் நமக்கு வேலை. நெதரைட்னா என்னன்னு தெரியல, டைமண்ட் ஒரு பொருள், அதை கண்டுபிடிக்கிறோம். அது இல்லாமல் நெதர் ஃபோர்ட்ரஸுக்கு போயிட்டு அந்த பிளேஸ் ராடை எடுக்கிறோம். அதுதான் இன்னையோட வீடியோட கோல். எவ்வளோ நேரம் ஆனாலும் செஞ்சு முடிக்கிறோம். இப்போ நெதர் போகிறதுக்கு நம்ம பழைய போர்ட்டல் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இங்கே பார்த்தியா கொஞ்சோண்டு பக்கெட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நெதர் அங்கே போய் நோண்டுறதுக்கு பிக்கேக்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா இந்த பக்கெட்டு? இங்க லாவா பூல் பாத்துருப்பாங்க, அங்க லாவா கொஞ்சம் கரெக்டா இந்த மலைக்கு பின்னாடி அந்த இடம் இருக்குது. அங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லாவா இருக்கிற இடத்துல தண்ணி ஊத்தனா அப்சிடியன் கிடைக்கும். கரெக்ட், ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த அப்சிடியன் எடுத்து இன்னொரு நெதர் போர்ட்டல ரெடி பண்ண போறேன். எப்பயும் போல நெதர் போர்ட்டலுக்கு போனாலே எங்கேயாவது கீழே பக்கத்துல ஃபுல்லா புதக்குழியுமா இருக்குது. ஒருவேளை புது நெதர் போர்ட்டல் ஓபன் பண்ணி நெதர்ல அங்க வேற ஏதாவது இடத்துல ஓபன் ஆகி நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா அந்த போர்ட்ரஸ் கிடைச்சதுன்னா இல்ல ஆக்சுவலா என்ன டவுட்னா, அப்ப அதை திறந்தா வேற இடத்துக்கு போவோம், புதுசா பண்ணா புதுசா பண்ணா. ஆமா, இப்ப நீ வேற இடத்துல போர்ட்டல் ஓபன் பண்ணா வேற இடத்துல தானே ஸ்பான் ஆகும். தலைவர் அப்சிடியன் ஓன்றதுக்கு டைமண்ட் பிக்கேக்ஸ் எடுக்க மறந்துட்டேன். மறுபடியுமா விடு, நம்ம வீட்டாண்ட வைக்கல, நம்ம பழைய நெதர் போர்ட்டல்ல ஒரு செஸ்ட் இருக்கும்ல, அந்த இடத்துலதான் வச்சிருக்கேன் டைமண்ட் பிக்கேக்ஸ். இன்னுமாடா இங்க தேன் வழியில முன்னாடியே செஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வர வேண்டிய தேவை இல்ல, அங்கே தூங்கி இருக்கலாம். நம்ம தலையெழுத்து இதை தூள்ள போட்டு போவோம். என்னடா இது, இந்த கேவ் இங்க இருந்ததாடா, உள்ள எதுவுமே இதுவாகல, செம்ம ஆழத்துல இருக்கு போல. இதுக்குள்ள போலாமா? எதுக்கு அந்த ரிஸ்க்? இப்போதைக்கு நம்ம எதை தேடி வந்தோம், லாவா பூல எங்க, அதை தேடி போவோம், தேடி போவோம். இப்ப அந்த கேவுக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். நண்பர்களே, லாவா பூல் கிடைத்து விட்டது. முதல்ல வந்து இங்க இருந்து கொஞ்சம் பக்கெட் வச்சு லாவாவை கொஞ்சம் எடுத்துப்போம். ஏன்னா நிறைய இதுவா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம தனியா எங்கேயாவது கிரியேட் பண்ணிக்கலாம் அப்சிடியனை. சரி, இது போதும் நினைக்க, தண்ணி ஊத்தலாமா? ரெடி ரெடி ரெடி, ஊத்தலாம். தண்ணி ஊத்தணும்னே இப்ப அப்சிடியன்கள் கொட்டும். வேறு தெரியல, பல மணி நேரம் கணக்குகள் ஆகுமா இல்ல எடுக்கவே முடியாதா அப்படின்றது. சந்தோஷம், லாவால உள்ளடா, இதுங்கி தண்ணி ஊத்திரும். அது மட்டும் லாவால விழுந்துனா இவ்வளவு கஷ்டப்பட்டு நோண்டி லாவால புஞ்சு புஷ்க் அப்படின்னு ஒரே எல்லாம் முடிஞ்சு போயிரும். அந்த மாதிரி வர்றதுக்கு சம கடுப்பா இருக்கு. நல்ல வேலை அதை புடிச்சோம். இது தெரிஞ்சு இதுக்கில லாவா இருக்கு, இல்லாம இருக்கு பொறுமையா. இந்த சைடே நோண்டிக்கிறோம், புதுசா ட்ரை பண்ணுவோம். இங்க லாவா கொட்டிட்டு, லாவா கொட்டின அப்புறம் இங்க எதுவும் ஆவாதுல, அப்சிடியன் எல்லாம் உருகாதுல, லாவால உருகாதான். தண்ணி தண்ணி கொட்டின உடனே இப்ப வரும்பாரு. என்னடா, ஓகே ஓகே, இது ஸ்கை பிளாக்ல பாத்திருக்கியா? ஒரே ஒரு பிளாக் குத்துட்டு லாவாவையும் தண்ணியும் வச்சு நம்ம வந்து காபுல் ஸ்டோன் செய்வோம். இது வந்து லாவா பக்கத்துல காபுல் ஸ்டோன் இருந்தாதான் அது வந்து அப்சிடியனா மாறும். வெறும் தண்ணி லாவா இருந்தா வெறும் காபுல் ஸ்டோன். இந்த மாதிரி நிறைய வந்து கெமிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் இருக்கு. கொய்யால இந்த ஏரியாலாம் நமக்கு வேற மாதிரி ஃபால் டேமேஜா குடுக்குறீங்க. இருங்கடா, போட் வச்சு மாத்திரேன். குச்சு போட் வச்சா நோ ஃபால் டேமேஜ், அதுதான் வேற மாதிரி. வேகத்துல வீட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். இது எந்த இந்த எந்த வேலை தெரியுதா? நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் வில்லேஜர் கூட்டு போன ஞாபகம் இருக்குதா? ஆனாலும் இந்த இடம் எல்லாம் இப்ப எனக்கு வந்து அத்துப்படி ஆச்சு. முன்னெல்லாம் போனா ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிருவோம் முடியாது. சரி, இரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இரு, எங்க அந்த டர்ட் பிளாக்கு? இரு, தெரிஞ்சு இது வேலை செய்யாதான் குட்டியா பண்ணிட்டேன். இரு, பத்த வச்சு பார்க்கலாம். பத்து
அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எவனா நடுவுல வந்தானா அவ்வளவுதான், தட்டி தூக்கிடுவா. இன்னும் கொஞ்சம் கீழே போலாம் போலாம் போலாமா போலாம் போலாம். வலி இருக்கடா. நைஸ் பண்ணி வரீங்களா? வரீங்களா? ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் இருங்க. ஐயோ மண்டை. இல்ல 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 இல்ல, ரொம்ப அலற வேணாம், கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். ஹெல்த் பொறுப்புன்னு குறையுது. வந்தாச்சுரா, இதுக்கு மேல இடம் இல்லையா? எதுவுமே இடம் இருக்க மாதிரி தெரியல. வந்தாச்சா? அப்பா இந்த லாவாட்டு பாக்கவே எனக்கு லாவா மாதிரி ஒரு ஃபீல் எடுக்குதுரா. ஜொலிக்கிறதுல இந்த லாவா ஸ்டோனு லாவா ரெட் கலர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு அதே மாதிரி தோணுது. பரவாயில்ல, நம்ம வச்சு டட்டே எனக்கு கால் வைக்கிறது வந்து யோசிச்சுதான் இருக்கணும் போல இருக்கு. போதுமா இந்த இடம்? இங்க இருந்து எங்க போறதுனே தெரியலையாடா. கடைக்கு போனாலும் இதுவா இருக்கேடா. ஆனா முன்ன ஒரு இடத்துக்கு போன ஞாபகம் இருக்கா, செத்து போயிட்டோமே. இது எதுக்குடா வருது? பெட்ராக் இருக்கிறதுல கீழே தாண்டா வரும். அவ்வளவு கீழே வந்துடும். அவ்வளவு கீழே இல்ல, ரொம்ப நான் கூகுள்ல பார்த்ததுல என்ன மைனஸ்ல போனாதான் ஏன்சியன் டெப்ரிஸ் வரும்னு காமிச்சுது. நம்ம இன்னும் மைனஸ்லயே போலியே. என்னடா அது? சரி தேடு, போ போ பாத்துக்கலாம். இது இரு கீழே போய் பாப்போம். வந்துடு, இன்னும் கொஞ்சம் கீழே போகுது. ஆடா மறுபடியுமா பெட்ராக்கா? ஐய தலைவர் மட்டும்தான் இருக்கு. பெட்ராக் வந்துட்டா ஏன்சியன் டெப்ரிஸ் நான் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? எதுக்கு இன்னொரு வாட்டி ஒழுங்கா சர்ச் பண்ணி பாடுறா. இந்த லெவல்ருக்கு, இந்த லெவல்ல தான் ஏன்சியன் டெப்ரிஸ் கிடைக்குமா? எந்த லெவல்ல கிடைக்கும்ட்டு? ஏய் இந்த ட்ரிக் நான் மிஸ்டர் பீஸ்ட் வீடியோல பாத்திருக்கேன். இரு ட்ரை பண்றேன். பெட் வைக்க கூடாதுல நெதர்ல. ஆனா இந்த பெட் வச்சு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் ரெடி பண்ணி மைன் பண்ணுவானுங்க. அது வந்து நம்ம வந்து ஆனா இப்ப தொட்டா நம்ம போய் படுத்தா நம்ம செத்துருவோம். நம்மளால படுக்க முடியாத தூரத்துல போயிட்டு செட் பண்ணணும். இந்த மாதிரி பிளாக் வச்சு தடுத்துடணும். இது மேல இருக்கணும், மேல வச்சு இப்ப தடுத்துட்டோம்னா நம்மளால போய் தூங்க முடியாது. ஆனா நம்மளால பிளட் கிளிக் பண்ண முடியும். கிளிக் பண்ண முடியலையா? ஐய பண்ண முடியலடா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போலாம். பெட் வெடியும். ஆமா நம்ம போய் அவ்வளவுதான் பாத்தியா? நெதர்ல வந்து தூங்க கூடாது. ஊத்துக்கப்பா, கையில தண்ணி பாட்டில் இருந்தது.
நண்பர்களே, கூகுள் ஏமாத்திருச்சு நண்பர்களே. இன்னொரு இதுல போய் பார்த்தா பிளஸ் பிப்டீன் சொல்றானுங்க. நான் மைனஸ் பிப்டீன் நினச்சி மைனஸ் பிப்டீனுக்கு போய் தேடினா பெட்ராக்கா வந்தது. பிளஸ் பிப்டீன்ல இப்போ நோன்ற விவாகத்துல பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். டெப்ரிஸ் கிடைக்கிறவரும் விட மாட்டோம்டா. அதே ரூட்ல போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடியுதான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் போனேன் இந்த பக்கம் தான் எங்கேயோ, ஆனா இப்போ கொஞ்சம் வழி மறந்து போச்சு. இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடம் கிடையாது, அது மட்டும் எனக்கு தெரியும். அதாவது கீழே எங்கேயுமே போல, அதாவது இந்த மாதிரி தேடிட்டு போகும்போதே கிடைச்சி என்ன நோண்ட முடியல. கத்திரம் வந்துருச்சு, வந்து விட்டோம். இது பண்ணி பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வந்தப்பே உங்ககிட்ட அதை கேட்கணும் நினைச்சேன். நம்ம தேடும் போது இந்த வழியா தான் போகணும்னு. இரு கிடைக்கும், போய் பார்க்கலாம். தலைவரை கண்டுபிடிச்சிச்சா? ஐயோ என்னது, கொஞ்சம் எக்ஸைட் ஆயிருந்தா பாரு நிலைமைய. குதிச்சு செத்துட்டோமே, என்னன்னு கூட பாக்காம ஒரு செகண்ட் மட்டும் பார்த்தேன். அதுதான், ஐயோ ஐயோ என்னடா இத்தனை பண்ணீங்க, இறறா ஹைட் கட்டும் ஓடி வர போகுது. ஐயோ நேரம் பதற்றத்துல தானே இந்த மாதிரி ஆகும். அப்பாடா ஐயோ, அவசரங்க கட்டும் போது இருக்கேன். அவனுங்களே அடிச்சுக்கிறானுங்க ரொம்ப, வேற யாருக்கும் சண்டை வேற ஏற மாட்டேன். சோறு வேற டக்கு டக்கு, இது இவனுக்கு மேல லாவா ஊத்தலாமா? டேய் பாவண்டா பூம்பா, இருடா நமக்கு மேலே முடியல, கருகிட போதுடா. சாவட்டா, இதுக்கு செத்தாதானே நம்மளால போக முடியும். என்னாச்சு? அவ்வளவுதான், டோஸ்ட் ஆயிருவானுங்க. இது கிடைக்குமா சாப்பாடு? ஏதாவது சாப்பாடு அப்படியே கிடைக்கும். நோண்டி பாப்போமா? லாவா மாதிரி தெரியுது, லாவா தான். உள்ள வந்து ஒரு கோட்டையே இருக்கு. கோட்டை இருக்கு, ஆனா உள்ள எப்படி போறது? இரு பொறுமையா நோண்டி நோண்டி பாத்து போக வேண்டியது. எங்க வழி கிடைக்குதுன்னா? இரு இங்க கீழே போலான்னு நினைக்கிறேன். போலாமா? வழி இருக்கு, ஏதோ புதுசா புது கல்லு. இந்த கல்லதான் புதுசா காட்டுறானுங்க. எப்படி போறது? வழி இருக்கு, வழி இருக்கு. அங்க பள்ளம் அலை சைட்ல சமையாரு கிடையாதோ, அந்தரத்தெல்லாம் பறக்குது. இரு பொறுமையா போவோம். உங்க பேர் பண்ணிய கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க, ஏதோ பண்ணிருக்கானுங்க. கீழ பாலம் மாதிரி பாலத்துக்கு போயிடலாமா? பேசாம சுத்தி சுத்தி போறதுக்கு அவள்தான் போட்டை வச்சு கிளம்புவோம். ஆனா இங்க இருக்கிற பண்ணிங்கெல்லாம் நம்மளே அடிப்பாங்கன்னு சொன்னாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனா போய் பாப்போம், பண்ணிங்க அடிச்சானுங்கன்னா நம்ம செத்துருவோம் கன்ஃபார்மா. பாத்து அடிப்பானுங்க. தெரியுமா தெரியாதா? தொட்டாலே போட்டு நீ நோண்டத பார்த்தாலே அடிப்பானுங்க. இருக்காங்க இந்த இது வர இருக்கு, தெரிதா? என்னது அந்த இது? ஒரு இது மாப்பா, இது மாப்பா. ஆமா கரெக்ட், அத வாயில மாப்பு. அந்த மாப்பை அடிக்கடி பாத்துருக்கு. ஏதோ ஸ்பானர் இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. அங்க பாத்தியா ஸ்பானர்? எத்தனை பேர்? ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அதுதான் ஸ்பானர்ரா. ஸ்பானர் பக்கத்துல நம்ம இருந்தோம்னா ஸ்பான் ஆயிட்டே இருப்போம். இரு இந்த இடத்துல நோண்டி கரெக்டா அந்த ஸ்பானர் அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஸ்பானர் இருக்குது. அதனால இந்த இடத்துல இதுக்கு அப்புறம் ஸ்பான் ஆக மாட்டானுங்க. ஆனா ஸ்பான் ஆயிருக்கவனுங்க அடிப்பானுங்க. இரு லாவா ஊட்டி பாக்கலாமா? புத்த போறியா? என்ன ஆக போகுது? அவனுங்க ஆல்ரெடி மறந்துட்டு இருக்கானுங்க. என்ன ஒருத்த உட்காந்து சாப்பிட்டு இருக்கா லாவால? என்ன ஒரு புத்திசாலித்தனம். தலையரை பண்ணி பண்ணி செத்துட்டான்டா. செஸ்ட் எங்க போச்சு? ஐயோ
அடிப்பான் அது இருக்குடா உள்ள போயிடலாமா இவங்க எதை பண்ண மாட்டாங்க கீழே போனாங்க நம்ம இன்வென்டரி ஆன் பண்ணி தானே வச்சிருவோம் ஹெல்மெட் தூக்கு தூக்கி நெதர்ரைட்டு அவருக்கு அப்புறம் வேற ஏதாவது இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு சார் படா தூரம் யார் சார் நீங்க ஜம்பிங் மேன் இவன் வந்து வெடிச்ச இவனை சாவிடிச்சதுக்கு அப்புறம் பொடி என்சா மாதிரி வேற அடிப்பான் அதுவும் இருக்குது ஓ ஏ அடிக்க மாட்டானே எதுவும் பண்ண மாட்டான் தூரம் போ பாக்கதான் பெரிய அல்மாரி இருக்கு அடிக்கிறான்டா சரி விடு நம்ம இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு வருது நம்ம முடிஞ்சவருக்கும் நோண்டுவோம் கோல்டு தூக்கி எஸ்கேப் ஆகும் சார் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க கோல்டு எடுக்க முடியல எல்லாம் எப்பறம் இது ஃபுல்லா டேய் டேய் அதுக்குள்ளடா அடிச்சான் ஆனா எடுத்துட்டேன் நினைக்கிறேன் ஸ்டிக்கு தூக்கி போட்ட கேப்ல எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் காட்டுறேன் ஆமா மூணு பிளாக் வேற மாதிரி எவ்வளவு இருந்தது ஆன
நினைச்சு. அப்புறம் இந்த பாத்தியா ஏன்சியன் டெப்ரிஸ் வந்து ஃபர்னஸ்ல போட்டு எரிச்சா இப்ப என்னது நெதர் ஸ்கிராப் கிடைக்கும். ஸ்கிராப்னா ஸ்கிராப், நெதர் ஸ்கிராப் கிடைக்கும், நெதரைட் ஸ்கிராப். அந்த ஸ்கிராப்பை வச்சுதான் நீ வந்து நெதரைட் இங்கட்டே செய்ய முடியும். அவ்வளோ கஷ்டம் நெதரைட் இங்கட் செய்யறது. இரு நான் உனக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தியா ரெசிபிஸ் அன்லாக் ஆயிடுச்சா, நெதரைட் செய்யற ரெசிபி இப்போ உனக்கு காட்டுறேன் பாரு. இங்கட் வந்துருச்சா நெதரைட் இங்கட் பார்த்தியா, 4 ஸ்கிராப்பு 4 கோல்டு. இது செஞ்சாதான் ஒரு நெதரைட் இங்கட் கிடைக்கும். ஏய் எல்லாரையும் உட்கார வச்சு தானே வந்தான் இவன், எப்படி வந்தான்? ஏய் புது வீட்டுக்கு போறான்டா. இது இவன்டா. சரி நாம போயிட்டு வந்து போட்டோஸ் இல்ல இல்ல அது பிடிக்காத இது. One eternity later. டேய் கிளம்பி வாடா போட்டோஸ்ரா. கண்டுபுச கண்டுபுச சீரவா. விதர் ஸ்கெலிட்டன் இருக்காண்டா. விதர் ஸ்கெலிட்டனா? இங்கடா சொல்றேன். செம்மட்டி அடிப்பான்னு நினைக்கிறேன். இரு போய் பாப்போம். பாத்தியா இவன் பண்ணி அங்க பத்தி ஒருத்த மட்டும் அப்படியே தனியா தெரியறான். பாதி பாதியா இருக்கா? விதர் ஸ்கெலிட்டன் ப்ரோ. அடிக்க வராண்டா, அடிக்க வராண்டா. ஏய் இவ்வளவு கண்டுக்காம நினைக்கிறேன். இரு அப்போ ஒரு அடி வாங்கல நான் இன்னும். அடிச்சண்டா அப்போ. ஏய் அடிச்சா ஒரு அடி வாங்காம சம. இரு இவங்க எதுவும் பண்ணல, கண்ணு தெரியாத மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. கேசல் குள்ள போவோமா? சார் லைட்டா வழி விடுங்க, லைட்டா வழி விடுங்க ப்ளீஸ். போறது எங்க சார் வழி இருக்கு? ஆஹா இவன் நம்பி போவே கூடாது. இங்க பாத்தியா பாரு, அதனால தான் அவங்களே திணறி நின்றுருக்காங்க. இரு அந்த பக்கமே நம்ம போய் பார்க்கலாம், ஏரியாச்சும் போகலாம். இந்த மாதிரி இறங்கி போறது வேணே வேணாம். இரு இங்க மேல கட்டிட்டு போலாமா? ம், மேல இது இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்கடா? ஐயோ விசித்திரமா இருக்கு. சாப்பாடு வேற காலி ஆயிருச்சுரா.
ஏன்னா நமக்கு பிளேசர் ஆட் வராதுல ஸ்பானரை உடச்சுதானே இவனுக்கு ஸ்பான் ஆக மாட்டானுங்க. ஆனாலும் ஸ்பானர்ல டார்ச் வச்சா கொஞ்சம் கம்மியா ஸ்பான் ஆவானுங்க. அப்படிலாம் இருக்கு. ஜெயிச்சக்கமா டைரக்டா உள்ள போய் ஸ்பானர்ல டார்ச் வச்சிருக்கு. நீ ஒருத்தன் வாடா வா, கொஞ்சம் கிட்ட வாயா. ஒரு எட்டு பேர் பையன் உள்ள, ஐயோ சைடு காப்பிலாம் சொல்லுவாங்களே, அடி வரலடா, இல்ல லாவா கொட்டிட்டு வந்துடலாமா? எதுக்கு ஏன் பண்ணி செத்த மாதிரி இவனுங்க சாவ மாட்டானுங்க? ஆமா, அவனுங்கள நெருப்புல, ஆமா அதான் நான் யோசிக்கிறேன், நெருப்ப நினைக்க முடியுமா? அதுதான் சொல்றேன், அவனுக்கு ஆல்ரெடி நெருப்புதான். இப்ப என்னால இந்த லாவா கூட எடுக்க முடியாது. இப்ப இவனுக்கு அடிச்சு பிளேசர் ஆடு ஊந்தா கூட லாவா விழ போகுது. எத்தனை பேரா? நண்பர்களே, பிளேஸ் பவுடர், இந்த பிளேஸ் ராட வச்சு இந்த ரெண்டு பிளேஸ் பவுடர் செஞ்சிட்டோம். இந்த பவுடர் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து போஷன் செய்யலாம், அப்புறம் இங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எண்டரை செய்யலாம், அப்புறம் இது என்ன கருமன்னு செய்யலாம், என்ன செய்யலான்றது தெரிஞ்சாம இருக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பர்களே. சி, என்ன இந்த ஷேடர் நல்லாவே இல்லை, இது ஷேடர் மாத்தும். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெதர் போனோம், ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாரும் மறக்காம லைக் போட்டுலாம். இனிதான் நெதர் போயிட்டு நம்ம உருப்படியான வேலை பண்ணோம். அதுல பிளேஸ் ராடே எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்னது நெதரைட் இங்கட்டு எடுத்தாச்சு. இப்ப இதை வச்சு எண்ட்ரை செய்யலாம். எண்ட்ரை செஞ்சுதான் நம்ம வந்து என் போர்ட்டல் கண்டுபிடிச்சு அந்த என்ட்ரி டிராகன் அடிக்கிறதுக்கான அடுத்த ப்ராசஸுக்கு நம்ம மும்முரமா போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பை, see you.